பூந்தமல்லியில் கண் பார்வையற்ற ஆசிரியை வீட்டில் நகை திருடிய பெண் மற்றும் கார் ஓட்டுநர் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். உதவுவது போல நடித்து கார் ஓட்டுநர் கணவரை பிரிந்த பெண்ணோடு ஜோடி போட்டு கொள்ளை அரங்கேற்றதை சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை பூந்தமல்லி ஸ்ரீனிவாச நகர் வட அக்ரஹாரம் பகுதியில் வசித்து வரும் கண் பார்வையற்ற ஓய்வு பெற்ற ஆசிரியை ஷியாமலா தனது வீட்டில் பீரோவில் இருந்த 16 சவரன் தங்க நகை 300 கிராம் வெள்ளி பொருட்கள் மாயமானதாக பூந்தமல்லி போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் ஆசிரியையின் வீட்டிற்கு வந்து செல்பவர்கள் குறித்து அவரிடம் விசாரணை நடத்திய போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது ஆசிரியையின் வீட்டிற்கு வந்து சென்ற கால் டாக்ஸி ஓட்டுநர் முருகன் மீது சந்தேகம் வரவே அவரை அழைத்து விசாரித்த போது அவர்தான் திட்டமிட்டு கொள்ளையை அரங்கேற்றி இருக்கிறார் என்பது தெரிய வந்தது. ஆசிரியை ஷியாமலா வெளியிடங்களுக்கு செல்லும் போது முருகன் தனது கால் டாக்ஸியில் அழைத்து சென்று வந்துள்ளார். அதே போன்று முருகனோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கும் கணவரை பிரிந்து வாழும் அஞ்சலி என்பவரும் ஷியாமலாவிற்கு அவ்வப்போது வீட்டு வேலைகளை செய்து வந்துள்ளார். பார்வையற்ற ஷியாமலா வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்த இருவரும் ஆசிரியை வீட்டில் வைத்திருந்த நகைகளை திருடிச் செல்ல திட்டமிட்டு வந்துள்ளனர். சம்பவத்தன்று ஆசிரியை ஷியாமலா திருவண்ணாமலையில் துக்க நிகழ்வுக்கு செல்வதற்காக கால் டாக்ஸி ஓட்டுநர் முருகனை வரவழைத்துள்ளார். அப்போது அஞ்சலியுடன் வீட்டிற்கு வந்த முருகன் அவரை வீட்டிற்குள் இருக்க வைத்துள்ளார். பின்னர் ஷியாமலா கதவினை பூட்டிவிட்டு முருகனுடன் காரில் கிளம்பி ஆவடியில் உள்ள மற்றொரு ஆசிரியை ஒருவரையும் உடன் அழைத்து சென்றுள்ளார். அப்போது முருகன் தனது செல்போனை ஷியாமலா வீட்டில் வைத்துவிட்டதாக கூறவே அதனை எடுக்க மீண்டும் வந்துள்ளார். அப்போது முருகனே வீட்டு கதவை திறந்ததுடன் ஏற்கனவே வீட்டிற்குள் பீரோவில் இருந்த தங்க நகை மற்றும் வெள்ளி பொருட்களை திருடிவிட்டு தயாராக இருந்த அஞ்சலியை வெளியே வர செய்து பார்வையற்ற ஆசிரியைகளுக்கு சந்தேகம் வராத வகையில் காரில் அழைத்து சென்று போகும் வழியில் பூந்தமல்லியில் இறக்கிவிட்டுள்ளார். திருவண்ணாமலை சென்றுவிட்டு வந்த பின்னர் திருடிய நகைகளை அடகு வைத்து பணம் பெற்று ஜோடிகள் உல்லாசமாக செலவிட்டு வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ஓட்டுநர் முருகன் மற்றும் அஞ்சலி ஆகியோரை கைது செய்த போலீசார் நகைகளை கைப்பற்றியதுடன் இருவரையும் சிறையில் அடைத்தனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் சுரேஷ்.